இரண்டாயிரத்தி 30 ஆண்டு வாக்கில் 23 நீர்வழிகளை இயக்க இந்தியா திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். கடல்சார் இந்தியா உச்சிமாநாடு 2021 காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், நீர்வழிகளை மேம்படுத்த அரசு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக அளவில் முதலீடு செய்துள்ளதாக தெரிவித்தார். கடல்சார் துறையில் பெரிய அளவில் வளர்ச்சியடைவதில் இந்தியா தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும், நீலப் பொருளாதாரம் எனப்படும் கடல்சார் பொருளாதாரத்தில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாகவும் பிரதமர் கூறினார். கடல்சார் உள்கட்டமைப்பில் தற்சார்பு இந்தியா எனும் தொலைநோக்கை வலுப்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் மிகப்பெரிய துறைமுகங்களில் சரக்குகள் கையாளும் திறன் 2014 ஆண்டில் 870 மில்லியன் டன்னாக இருந்தது என்றும், அது தற்போது 1550 மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ளது என்றும் அவர் கூறினார். The Ministry of Port, Shipping and Waterways has created a list of 400 investable projects. These projects have an investment potential of $31 billion. Or ₹2.25 lakh crores. This will further strengthen our commitment of overall development of our maritime sector. Friends, 225,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 400 நீர்வழி திட்டங்களை உருவாக்குவதற்கான பட்டியலை மத்திய கப்பல் துறை வெளியிட்டிருப்பதாக பிரதமர் கூறினார். 2016 ஆண்டு துறைமுகங்களை மேம்படுத்த சாகர்மாலா திட்டம் அரசால் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக 2035 ஆண்டு வாக்கில் 600,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 574 மேற்பட்ட திட்டங்களை செயல்படுத்த அடையாளம் காணப்பட்டதாக தெரிவித்தார். 2022 ஆண்டு வாக்கில் கப்பல் பழுதுபார்க்கும் தொகுப்புகளை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். நாட்டின் மிக நீண்ட கடற்கரைகளும் கடின உழைப்பை மேற்கொள்ளும் மக்களும் முதலீட்டாளர்களுக்காக காத்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்த பிரதமர் மோடி, இந்தியாவின் கடல்சார் துறையில் முதலீடு செய்ய வருமாறு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார். Invest in our ports. Invest in our people. Let India be your preferred trade destination. Let India ports be your port of call for trade and commerce.